ஏப்ரல் மாதம் 30 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். அப்பா பிதாவே, எங்கள் தெய்வமே, எங்களை படைத்தவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை நேசிப்பவரே, எங்களை அணைப்பவரே, எங்கள் தாயின் கருவில் எங்களுக்கு உரு தந்தவரே, இந்த நிமிடம் மட்டுமாய் எங்களை அரவணைத்து, எங்களை பாதுகாத்து, எங்களை பேணி காத்து, எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுபவரே, உமை ஆராதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய மாதத்தின் கடைசி நாளான இன்று, கடைசி நேரங்களான, கடைசி தருணங்களான இந்த நேரத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடு உமது பாதத்தண்டை வருகிறோம். ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நேரங்களையும், ஒவ்வொரு நிமிடங்களையும் நாங்கள் திரும்பி திருப்பி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை புத்தகங்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் போதும் அப்பா, உமது ஆசீர்வாதங்களையும் உமது நன்மைத்தனங்களையும் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. ஆமாண்டவரே, இந்த நாளில் நன்றி நிறைந்த இதயத்தோடு கண்ணீரோடு உமது பாதத்தண்டை நாங்கள் வருகிறோம் ஐயா. எங்களுடைய இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் திருப்பி பார்க்கும்போது வல்லமையான உமது கரம் எங்களை எப்படியாய் வழிநடத்தி வந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இதை திருப்பாடல் 138 சங்கீதக்காரன் தாவீது உமக்கு நன்றி பாடலை பாடுகிறார். ஆண்டவரே, என் முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துவேன், தெய்வங்கள் முன்னிலையில் உமை புகழ்வேன், உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உமை தாழ் பணிவேன், உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன், ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதுக்கு வலிமை அளித்தீர். ஆம், எங்கள் அன்பு தேவமே, இந்த மனநிலையோடு தான் இந்த நாளில் நாங்கள் உமது பாதத்தண்டை வந்திருக்கிறோம் ஐயா. முழு மனதோடு உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்க, உமை புகழ உம்மும் நாங்கள் தாழ்பணிந்து தெண்டனிட்டு வணங்கி உமது பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அப்பா உமக்கு நன்றி பாடல் பாட உமது பாதத்தண்டை ஒரே குடும்பமாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏனெனில் இந்த மாதத்தின் தொடக்க நாளான ஏப்ரல் மாதம் முதல் நாளை நாங்கள் தொடங்கும் போது எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ கவலைகள், இதோ இந்த லாக்டவுன் நாட்கள் இன்னும் எத்தனை நாட்கள் நீடிக்குமோ, இதோ இந்த மாதம் கடைசி வரைக்கும் செல்லுமோ, நாங்கள் இந்த நாட்களில் எப்படி சந்திப்போம், எப்படி எங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்போம், எப்படி கடன்காரங்களுக்கு பதில் சொல்வோம், எப்படி நிந்தை அவமானங்களை சகித்து கொள்வோம், எத்தனையோ போராட்டங்களும் நிந்தை அவமானங்களையும் நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கின்றதே, எப்படி இந்த மாதத்தை நாங்கள் கடந்து செல்வோம் என்று பல வகையான ஏக்கங்களோடு, விருப்பங்களோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு, இயேசுவே, இதயத்தில் பாரங்களோடு இந்த மாதத்தை நாங்கள் தொடங்கினோம் ஆண்டவரே. கடன்காரனுக்கு கடன் சொல்ல வேண்டியிருக்கிறதே, பதில் சொல்ல வேண்டியிருக்கின்றதே, பிள்ளைகளுக்கு எவ்வாறு அன்றாட தேவைகளை நான் நிறைவேற்றுவேன், என் குடும்பத்தில் ஒரு நல்ல நேரம் பிறக்காதா, என் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்காதா, குடும்பத்தை தொடங்கிய நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் என் வாழ்க்கையில் பாரமே மிஞ்சிருக்கின்றதே என்று இருதயத்தில் ஒரு பாரங்களோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடங்கியிருக்கலாம் ஆண்டவரே. எப்படியாவது இந்த மாதத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி திணறி திணறி நாங்கள் இந்த நாட்களை நாங்கள் கடத்தி இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் நாங்கள் வாழ்க்கை இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் திருப்பி பார்க்கும்போது எப்படியாக எங்களை வழி நடத்தி வந்திருக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எப்படியா எங்களை பற்றி பிடித்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உன்ன உணவு கொடுத்தீரே, நன்றி ஐயா. உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் விசாரிக்க மனிதர்களையும் கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. உலகம் முழுவதும் இந்த கொரோனா நோய் எல்லா மக்களையும் மாட்டி வதைத்து கொண்டிருக்க நல்ல உடல் சுகத்தை கொடுத்தீரப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, திருப்பலி காண முடியாமல், ஈஸ்டர் பண்டிகையில கொண்டாட முடியாமல், இதோ நற்கரணை வாங்க முடியாமல், ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் பலவிதமான துன்பகரமான சூழ்நிலையில நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே. ஆன்மீக வாழ்க்கையில போராட்டங்கள், ஜப வாழ்க்கையில போராட்டங்கள், விசுவாசத்துல போராட்டங்கள், எங்கே இந்த கடவுள், இப்படி ஒரு அன்புள்ள தெய்வம் ஒன்று உண்டு என்றால் எங்களுக்கு ஏன் இந்த ஒரு தொந்தரவு என்று சொல்லி பலவிதமான கேள்விகள், குழப்பங்கள், ஏன், எப்படி, எதற்கு என்று பலவிதமான கேள்விகள் எங்களுடைய ஆழ் மனதில் எழுந்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த மாதத்துல அப்பா, அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும்
உங்களுடைய தகப்பனீர் உடன் இருந்தீர். தகப்பனினும் மேலாக தாயினும் மேலாக நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு மீனை கேட்கும் போது கல்லை கொடுப்பாரா, அப்பத்தை கேட்கும் போது பாம்பை கொடுப்பாரா? அப்பா, இந்த உலகத்தின் தகப்பனான ஒரு தகப்பன் இதோ தன்னுடைய பிள்ளைக்கு கேட்டதை நிறைவேற்றும் போது எங்களுடைய வானக தகப்பனான நீர் எப்படியாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றீர்? ஆம் ஆண்டவரே, உம்மை நம்பின பிள்ளைகள் எதிலுமே குறைவுபடவில்லை ஆண்டவரே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறையும் வராது என்று உம்முடைய வசனத்தின்படியே துன்பங்களும் துயரங்களும் பசியும் பட்டினியும் எங்களை வாட்டி வதைத்தாலும் உமது அன்பிலிருந்து எதுவுமே எங்களை பிரிக்கவில்லைப்பா. அப்பா, பொழுத பவுலடியார் சொல்வது போல வாழ்வோ சாவோ இன்னலோ துன்பமோ பசியோ பட்டினியோ எதுவுமே எங்களை உமது அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்ற அந்த வசனத்தின்படி அப்பா எங்களுடைய வாழ்க்கை சுமைகளும் எங்களுடைய வாழ்க்கை பாரங்களும் இதோ இந்த கொள்ளை நோயும் பட்டினியும் எங்களை உமது அன்பிலிருந்து பிரிக்கலப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்குகின்றது. ஒவ்வொரு நாளும் உமது வல கரம் பலத்த கரம் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றது ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் மன்றாடிய நாளில் நீங்கள் எங்களுக்கு செவி கொடுத்தீங்க ஆண்டவரே, எங்களுக்கு உணவு கொடுத்தீங்கப்பா. அப்பா, எங்களுடைய கால்களுக்கு பலன் கொடுத்தீங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் சந்திக்க எங்களுடைய இருதயத்தின் ஒரு ஒரு சக்தியை கொடுத்தீங்க, ஆற்றலை கொடுத்தீங்க, எங்கள் மனதுக்கு வல்லமையை கொடுத்தீங்க, உற்சாகத்தை கொடுத்தீங்க, உறுதியை கொடுத்தீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம் வழிகளை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் ஐயா. உமது மாட்சிமிக்க செயல்களுக்காக அப்பா, நலிந்தோரை கண்ணோக்குகின்ற உமது இரக்கமிகு கண்களுக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் என்ற உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்த போதும், துன்பத்தின் உச்ச கட்டத்தில் நாங்கள் நடந்த போதும், இதோ எங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்களை சுற்றி எத்தனையோ துன்ப துயரங்களை சந்தித்த போதும், கண்ணீரில் நடந்த போதும் நீர் எங்களை கைவிடவில்லை ஆண்டவரே. நீர் வாக்களித்த அனைத்தையும் எங்களுக்காக செய்தீரப்பா. உமது பேரன்பை நினைத்து நாங்கள் நன்றியோடு பாடுகிறோம் அப்பா. உமது மீட்பின் கேடயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, உமது மீட்பை எங்களுக்கு உணர செய்தீரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீரே எங்கள் நீதி, நீரே எங்கள் ஞானம், நீரே எங்களுடைய தீர்ப்பு அப்பா. கதிரவனை போன்று ஒளி வீசுகின்ற மகிமையுள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒளி வீசுகின்றே. பெரியவராயிருப்பவரே, மூளைக்கல்லாயிருப்பவரே, எங்களுடைய உறுதியான அடித்தளமே. இது வந்த இரவு வேளையில் அப்பா ஒரே குடும்பமாக உமது நன்மைத்தனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் 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 என்று சதா காலம் உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த புனித கூட்டத்தினரோடு, வேத சாட்சியினரோடு, எங்களுடைய திருச்சபையில் எங்கெங்கெல்லாம் திருப்பலிகள் ஒப்பு கொடுக்கப்படுகின்றதோ, எங்கெங்கெல்லாம் ஆராதனைகள் ஏறெடுக்கப்படுகின்றதோ, எல்லா ஆராதனை பலிகளோடும் எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு இணைந்து உமது பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் வாழ்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது நாமத்தை வாழ்த்தி பாடுவதிலே எங்களுக்கு என்ன இன்பம். ஆம் ஆண்டவரே, இதுதான் எங்களுக்கு ஆனந்தம். உம்முடைய பிரசன்னத்தில் தான் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி. உம்முடைய வலப்பக்கத்தில் தான் எங்களுக்கு பேரின்பம். இப்படியாக சங்கீதக்காரர் பாடுவது போல ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் நிறைவான பேரின்பம் உண்டு. ஆமாண்டவரே, உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கும் போது, உம்முடைய வலப்பக்கமாக நாங்கள் அமர்ந்து உம்மை பார்க்கும் போது, உமது அழகை ரசிக்கும் போது, உம்முடைய வார்த்தையை வாசித்து நாங்கள் தியானிக்கும் போது, உமது அன்பை நாங்கள் உணர்ந்து உம்மை பாடி புகழும் போது அப்பா, என்னை ஒரு ஆனந்தம் எங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. ஒரே குடும்பமாக அந்த பிரசன்னத்திற்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் பாதுகாவலர், நீரே வல்லமை மிக்க வீரர், நீரே மேன்மை மிக்க உன்னத கடவுள் என்று உம்மை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை நிறைவேற்றுகின்ற எங்கள் தகப்பன், முதலும் முடிவும் நானே, அகரமும் நகரமும் நானே என்று சொல்லி உம்மை வெளிப்படுத்தி உம்மையே நாங்கள் இறுக பற்றி பிடித்து கொள்ளும்படி எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புத்துயிர் கொடுக்கின்றீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு வலிமை அளிப்பேன், என் நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உமது நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறீரப்பா. மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள் என்ற உம்முடைய வசனத்தின்படியே இந்த மாதம் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு வாழ நீங்கள் கிருபை பாராட்டினீங்கப்பா. அமைதியோடு எங்களை நடத்தி சென்றீங்க ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தில் அமரும்படி ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று
ஏசாயா 55:6 வசனத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் உம்மை அதிகமாய் காணும்படி, அதிகமாய் உமது வல்லமை உணரும்படி, அதிகமாய் உம்முடைய வார்த்தையை வாசித்து குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்கும்படி எங்களுடைய குடும்பங்களை இணைத்து கொடுத்திரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பவுமே கிடைக்காத இந்த ஒரு வாய்ப்பாண்டவரே, நாங்கள் குடும்பமாய் நாங்கள் வாழ்ந்தோம், குடும்பமாய் ஜெபித்தோம், குடும்பமாய் உணவு உண்டும், குடும்பமாய் எங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டோம் ஐயா. இப்படியாக எங்களுடைய குடும்பங்களை மீண்டுமாய் ஒன்றிணைத்திர அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ குடிகார குடும்பங்கள், எத்தனையோ குடிகார கணவனால அப்பா ஒவ்வொரு நாளும் சஞ்சலங்களையும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரையுமே கண்ட மனைவிமார்கள் தன்னுடைய கணவனோடு சிரித்து மகிழ தன்னுடைய பிள்ளைகளோடு ஒன்றுபட்டு வாழ இந்த நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததாண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா எங்களுள் எத்தனையோ பேர் ஆண்டவரே எங்களுடைய அலுவலகங்களில் பிரச்சனைகள், எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் பிரச்சனைகள், அது எல்லாவற்றிலிருந்தும் அந்த டென்ஷன், அந்த கவலைகள், அந்த பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று ஒரே குடும்பமாக அமர்ந்து ஒரே குடும்பமாய் எங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளும்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இயற்கையை நீங்க ஆசீர்வதித்தீங்க. எந்த ஒரு மாசும் இல்லாதவாறு எங்களுடைய இயற்கை வளங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கீங்க ஆண்டவரே. அதற்காகவும் கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா தீமையான சூழ்நிலைகளையும் நீர் எங்களுக்கு நன்மையாகவே மாற்றி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஒரே குடும்பமாக ஒரே சமூக உணர்வை எங்களுக்குள்ள கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் நினைத்து பார்த்து எங்களுடைய திருச்சபையில் அநேக ஜெபங்களை ஏறெடுக்கும்படி எல்லா சகோதர சகோதரிகளுடைய துன்பங்களுடன் நாங்கள் ஒன்றாய் இணைந்திருக்கும்படி அவர்களை எங்களுடைய ஜெபத்தின் மூலமாக தாங்கும்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கீங்கப்பா. அப்படியாக உங்களுடைய இறை ஆட்சியின் மதிப்பீடுகளான அன்பு, அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை நாங்கள் உணர்ந்து அதன்படியே உங்களுடைய இறை ஆட்சி எங்களுடைய அன்றாட வாழ்வில் எங்களுடைய திருச்சபையில் நீர் கட்டி எழுப்பும்படி எங்களுக்கு ஒரு கதவுகளை திறந்து கொடுத்துறாண்டவர. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாய் ஜெபிக்கும்படி ஒரு ஜெப ஆவே ஊற்றிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையிலும் கூட அநேக திருச்சபைகளிலும் கூட ஒன்றிணைந்து ஜெபிக்கும்படி ஒரு ஜெப ஆவே நீர் ஊற்றிருக்கின்றே. அதற்காகவும் கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா அப்பா எங்களுடைய எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்று உங்களுடைய வசனத்தின்படி அப்பா இந்த நாட்களில் உமது திட்டத்தை நீர் செயலாற்றி இருக்கின்றீர் ஆண்டவரே. இது அந்த கொரோனா வைரஸின் மூலமாக உம்முடைய திட்டம் என்ன என்பதை நாங்கள் அறியோம். ஆயினும் ஆண்டவரே உம்முடைய திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய வல்லமைக்காகவும் எங்களுடைய நன்மையான வாழ்வுக்காகவும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த தீமையான நாட்களிலும் கூட அநேக நன்மைத்தனங்களினால் நீர் எங்களை ஆசீர்வதித்து உமது வல்லமையை நாங்கள் காணும்படி உமை நோக்கி முழு இதயத்தோடு நாங்கள் திரும்பும்படிக்கு ஒரு ஜப ஆவியை, அப்போ ஒரு விசுவாசத்தின் ஆவியை, ஒரு அன்பின் ஆவியை அப்பா எங்களுக்கு எல்லாருக்கும் நீர் கொடுத்திருக்கிறப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவரே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேன் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாயினிடம் திரும்பி வருவதில்லை என்று உம்முடைய வசனத்தின்படி அப்பா இந்த நாட்களில் உமது வல்லமையான வசனத்தின் வல்லமையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு வசனமும், நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவம், இதோ நீர் எங்களுக்காக நீர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், இந்த விவிலியத்தில் இந்த வேதத்தில் நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறுகிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகைக்காக, ஏதோ உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அப்பா அந்த அறிவுள்ள 5 கண்ணீர்களைப் போல எப்பொழுதும் எங்களுடைய விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகின்றீரே. எங்களுடைய இருதயங்களை நீர் பலப்படுத்துகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய வசனத்தை ஏற்று அதன்படி வாழக்கூடிய ஒரு கிருபையை இந்த நாட்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்டில் ஓவான் செய்தி 6:44 வசனத்தில் என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலும் எவரும் என்னிடம் அறையலாது, என்னிடம் அருபவரை நானும் உமது பார்வை எங்கள் மீது பட்டால் ஒழிய, உமது அன்பு எங்களை ஈர்த்தால் ஒழிய எங்களால் உம்மிடம் வர முடியாது. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களால் நெருங்க முடியாது. உம்மை அப்பா பிதாவை என்று எங்களால் அழைக்க முடியாது. இதோ நீர் கொடுத்திருக்கிற அந்த
தூய ஆவியானவர் மூலமாகவே உம்மை நாங்கள் தைரியமாக அப்பா பிதாவே என்று நாங்கள் அழைக்கிறோம். இதோ நீர் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகவே உம்முடைய பரிசுத்தமான தூய திரு அன்பு எங்களுடைய இருதயங்களில் பொழியப்பட்டிருக்கிறதப்பா. என்னை நம்பு ஒரு நிலை வாழ்வை கொண்டுள்ளார். வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி இயேசுவே உம்மையே அன்றாடம் எங்களுக்கு வாழ்வு தரும் உணவாக கொடுக்கின்றீரப்பா. இயேசுவே எங்களை முழுவதுமாக வாழ்வும் வழியும் சத்தியம் ஜீவனமாகி உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர்தானே எங்களை அப்பா பிதாவிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஜீவ நீரூற்று. இயேசுவே எங்களை முழுவதுமாக உடைய திரு கரத்திற்கு, உடைய திரு இருதயத்திற்கு, உடைய பரிசுத்தமான திரு ரத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எப்படியாக திருத்துதர் பணிகளில் இதோ அந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சரை இதோ பிள்ளைப்போய் கொண்டு அவரை உம்முடைய பாதத்திற்கு அழைத்து கொண்டது போல, இதோ உம்முடைய வார்த்தையை வாசித்து கொண்டிருந்த அவர் இதோ இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன, அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். யாரை குறித்து இந்த வசனம் பேசப்படுகிறது என்று அறியாமல் இருந்த அந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சருக்கு அந்த ஒரு அள்ளிக்கு இதோ நீர் பிலிப்பை அனுப்பி உம்முடைய வார்த்தையை விளக்கி காட்டினீர். தூய ஆவியானர் வழியாக பிலிப்பை நீர் அங்கு அழைத்து சென்று இதோ உம்முடைய வசனத்தை அவருக்கு விளக்கி கொடுத்தீர். அப்படியாக நீர் விரும்பியதால, அப்பா பிதா விரும்பியதால இதோ அந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சர் உம்மை ஏற்றுக்கொண்டார், உம்மை அனுபவித்தார், தூய ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டு திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார். இதோ இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைக்கின்றீர். இந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சரை உமக்குள் நீர் ஒன்று சேர்த்தது போல, இதோ தூய் ஆவியானவரால் நிரப்பியுடைய வார்த்தையை அவர் பெற்றுக்கொண்டது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் இதே வாஞ்சி நீர் கொடுக்கின்றீர். இதோ நாங்கள் முழு இருதயத்தோடு உமை தேடும் போது உம்முடைய வார்த்தையை வாசித்து அவையானவரே எங்களுக்கு சொல்லி கொடும் என்று சொல்லி நாங்கள் உம்மை நாடி தேடும் போது நீர் எங்களுக்கு உம்முடைய தூய் ஆவியானவரை அனுப்பி உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு விலக்கி கொடுப்பீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இத்தகைய ஒரு அபிஷேகத்திற்காக உடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானித்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தூய ஆவியானுடைய வல்லமைக்காக இந்த நாளில் நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இம்மாதம் முழுவதும் உடைய வார்த்தையை அதிகமாய் வாசித்து தியானிக்கக்கூடிய கிருபை கொடுத்தீர், அதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து வரும் நாட்களிலும் கூட நாங்கள் உமது வாதத்தை உமது வேதத்தை வாசிக்கணும், உமது வார்த்தையை வாசிக்கணும். இதோ அந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சர் இதோ அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளாத போதும் கூட இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள ஆசைப்பட்டார், உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார், முழு இருதயத்தோடு உம்மை தேடினார். அப்படியாக நீர் அவருக்கு இதோ உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படி பிலிப்பை அனுப்புவினீர். அப்படியாக நாங்களும் எங்களுடைய உளமாற எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமது வார்த்தையை நாங்கள் தேடும் போது எங்களும் கூட விளக்கங்களை பெற்றுக்கொள்வோம். தூய் ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் எங்களை முழுவதுமாக உம்முடைய தூய் ஆவியானுடைய ஆளுகைக்கு விட்டுக் கொடுக்கும் இம்மட்டுமாய் வழி நடத்தின நீர் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் கூட வழி நடத்துவீர் என்ற உறுதியான விசுவாசத்தோடு இந்த கொரோனா நோய்க்கு பலியாகி கொண்டிருக்கிற எங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இரக்கமாயிரும் ஐயா, இரக்கமாயிரும் ஆண்டவரே. அப்பா இந்த வீரியத்தை குறைத்து மீண்டுமாக ஒரு பூரண விடுதலை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் காலெடுத்து வைக்க போகிறோம் ஆண்டவரே. இனியும் எத்தனை நாட்களை இந்த லாக்டவுன் நீடிக்குமோ என்று சொல்லி பலவிதமான பயங்களோடும் இதோ இனிமேல் இந்த லாக்டவுன் தொடர்ந்தால் எங்களுக்கு சாவுதான் மிச்சம் என்று சொல்லி பசியும் பட்டினியும் தான் மிச்சம் என்று சொல்லி அப்பா பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்களும் அது பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் சாவோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆற்றி தேற்றுகிறாக. என் அன்பு மகனே மகளே, என் விருப்பத்தை நான் முடிக்கும் அளவுக்கும் இதோ நான் வாக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றும் அளவுக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தின் நாவிகளை நீர் இப்பொழுதே விலக்கி அப்பா ஒரு நம்பிக்கையின் நாவை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள், வாழ்விற்கும் சாவிற்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், உறவுகளை இழந்து பிள்ளைகள், அப்பா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் எத்தனை நாள் இந்த தனிமை உணர்வு என்று சொல்லி தனிமையினால அப்பா என்னை ஒதுக்கிவிட்டார்களே, என்னுடைய உறவுகளை காண முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மனப்பான்மை கொடுத்தும் இது பொது நலத்திற்காகவே என்ற அந்த ஒரு நல்ல மனநிலையோடு இந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியத்தை அவர்களுக்கு தாருமாண்டவர. எங்களை மருத்துவர்களை ஆசீர்வதிங்க, எங்களுடைய செவிலியர்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து செயலாற்றி வருகின்ற மருத்துவத்துறையில் செயலாற்றி வருகின்ற அப்பா சுகாதாரத்துறை
விரல செயலாற்றி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த பிள்ளைகளுமே ஆண்டவரே இதனால பாதிக்கப்படாதபடிக்கு அப்படி ரத்த கோட்டைக்குள்ளராக நீங்க மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களுடைய ஐரோப்பிய நாடுகள்ல துன்புறுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே தூய ரத்த கோட்டைக்குள்ளராக அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பாவங்களை விட்டு உமை நோக்கி மனம் திரும்பி இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடக்கூடிய ஒரு வல்லமையை, இதோ கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் நீதியுள்ள தெய்வம் என்று சொல்லி உமை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய மனநிலையை, ஒரு மனமாற்றத்தின் ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தர வேண்டுமா என நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாகவே இந்த நாட்கள் இது செய்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த இரவு நேரத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரே பசி பட்டினியோடு இருக்கலாம், ஒருவேளை ஒன்று கூட உணவில்லாமல் மறித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய குடும்ப தேவைகளை எவ்வாறு சந்திப்பது, கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது என்று சொல்லி பொருளாதார வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கூட நிறைவேற்றுங்க அப்பா. குடும்பத்தில் சமாதானத்தையும் அமைதியையும் அன்றாட தேவைகளையும் நிறைவேற்றி தாருங்க ஆண்டவரே. இது வந்து இரவு நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜப உதவி தேவையாக இருக்கின்றதோ ஒவ்வொருவரையும் தகப்பனும் அது பாதத்தில் நாங்கள் இருடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தகப்பனினும் மேலாய் தாயினும் மேலாய் நிதாம எல்லா பிள்ளைகளுடைய அன்றாட தேவைகளும் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவி கொடுங்க. உங்க மடியில படுத்து உறங்க நேசப்பா. எல்லா கவலைகள் பாருங்கள், இந்த மாதத்தை எப்படி சந்திப்பேனோ, இதோ இந்த மாதத்துல எந்த கடக்காரன் எந்த வீட்டு முன்னாடி வந்து நிற்பானோ என்று சொல்லி பலவிதமான கவலைகளோடும் இயேசுவே பலவிதமான பாரங்களோடு உறங்க செல்கிற பிள்ளைகளை நீங்க தாமே அப்பா ஆறுதலை கொடுத்து தேர்தலை கொடுத்து நம்பிக்கை கொடுத்து தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏறெடுத்து எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வென்று செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, அமேன் அமேன் அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.